கண்ணீரான வாழ்க்கையிலே, கடன்பாரமான வாழ்க்கையிலே வேதனைப்பட்ட குடும்பங்களை நான் சந்தித்தது உண்டு. எப்படி இந்த முடக்குவாதமற்ற மனிதனுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்குமோ அப்படிப்பட்ட அநேக குடும்பங்களை நான் சந்தித்து இருக்கிறேன். ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு குடும்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பிலே அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க போன பொழுது அந்த குடும்பத்தினுடைய அந்த மகன் ஜெப விண்ணப்பம் கொடுத்தார், என்னுடைய தகப்பனாருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். காரணம் என்ன? அவருடைய தகப்பனார் ஒரு விபத்திலே சிக்கி நினைவிழந்த நிலையிலே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். எத்தனை மாதங்களாக? 6 மாதங்களாக நினைவு திரும்பவில்லை. ஒரு சாலை விபத்திலே சிக்கிக்கொண்ட அந்த குடும்ப தலைவர் நினைவில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார். இந்த மகன் சொல்கிறான், என்னுடைய தகப்பனாருக்காக எங்களிடத்தில் இருக்கிற சொத்துக்கள் ஏராளமாய் செலவு செய்து விட்டோம். இனி எங்களுக்கு செலவு செய்ய பணம் இல்லை. இன்னும் மருத்துவமனைக்கு சென்று பணம் கொடுப்பதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஏற்கனவே 3 லட்சம் ரூபாய்க்கு மேலாக வட்டிக்கு நாங்கள் கடன் பெற்றிருக்கிறோம். மீண்டும் இன்னொரு கடன் பெற முடியவில்லை. ஏற்கனவே வாங்கின பணத்திற்கு நாங்கள் வட்டிக்கு மேல் வட்டி கட்ட வேண்டியிருக்கிறது. எங்களுடைய நிலை மிகவும் சிக்கலான ஒரு நிலையாய் இருக்கிறது. கடன் பாரங்கள் அழுத்திக் கொண்டிருக்கிறது. இதன் நிமித்தமாக நான் 2 முறை இந்த கடன் கொடுத்தவர்கள் எங்களை அவமானப்படுத்தினார்கள், அதை தாங்க முடியாமல் 2 முறை நான் தற்கொலைக்கு முயற்சி செய்தேன், என்னுடைய தாயார் தடுத்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த மகன் கண்ணீரோடு அழுத காட்சி இன்றும் என்னுடைய கண்களிலே நின்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த குடும்பத்திற்காக, அந்த விபத்திலே சிக்கி நினைவில்லாமல் இருந்த அந்த சகோதரனுக்காக, அந்த குடும்ப தலைவிக்காக, தற்கொலைக்கு முயன்ற அந்த வாலிப மகனுக்காக அன்றைக்கு கண்ணீரோடு அந்த குடும்பத்திலே ஜெபித்து அவர்களை ஆறுதல் படுத்தி, ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார், உங்கள் பாரங்களை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை மாற்றுவார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார், உன்னுடைய அவமானங்களை மாற்றுவார், நீ கலங்க வேண்டாம், உன்னை அவர் கட்டி எழுப்புவார் என்று சொல்லி அந்த குடும்பத்திற்காக பாரத்தோடு ஜெபித்து வந்தேன். ஒரு 2 மாதங்களுக்கு பிற்பாடு இருக்கும், அந்த குடும்பத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. பிரியமானவர்களே, 6 மாதங்களாக நினைவில்லாமல் இருந்த அந்த குடும்ப தலைவர் நல்ல சுகமாகி இன்றைக்கு வீட்டுக்கு வந்து விட்டார் என்று சொல்லி அந்த வாலிப மகன் தொலைபேசியிலே தகவல் கொடுத்தான். கரம் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் வியாதிகளை குணமாக்கி உங்களை, உங்களுடைய வீடுகளை, உங்கள் வாழ்வை, உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்களை கட்டி எழுப்புகிற வல்லவர், உங்களை எழுப்ப வல்லவராயிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த முடக்குவாதமுற்ற மனிதன் 4 பேர் சுமந்து வருகிறார்கள். ஒருவேளை இந்த குடும்பத்தில் எப்படிப்பட்டதான பாதிப்புகள், ஏமாற்றங்கள், அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் கண்ணீரோடு வாழ்ந்திருக்கலாம். அந்த மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்திருக்கலாம். ஐயோ, ஒன்றுமில்லையே, எப்பொழுது என்னுடைய இந்த சூழ்நிலை மாறும், எப்பொழுது நடப்பா, எப்பொழுது தன்னுடைய தொழிலை செய்வா, எப்பொழுது எனக்கு இழந்ததெல்லாம் கிடைக்கும் என்ற ஏக்கத்தோடு கூட அந்த மனிதரை அந்த 4 பேர் ஆண்டவரிடத்திலே சுமந்து வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்களும் கூட பல்வேறு தேவைகளோடு மனதிலே ஏக்கங்களை சுமந்தவர்களாய் நாளையத்திலே வந்திருக்கலாம். உங்கள் உள்ளத்திலே ஏக்கங்களை சுமந்து கொண்டு இங்கே நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டு
என்னுடைய பாரங்கள் மாற வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் வர வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி வர வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே வியாதிகள் நீங்க வேண்டும் என்று நீங்கள் ஜெப விண்ணப்பத்தோடு வந்திருக்கலாம். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த மனிதரை முடக்குவாதமுற்றவரை இயேசுவுடைய சமூகத்திலே நேரடியாய் கொண்டு வர முடியவில்லை. திரளான மக்கள் கூட்டம் இருந்ததனாலே அவர்கள் பின்வாங்கி போகவில்லை, அவர்கள் சோர்ந்து போகவில்லை. எப்படி சக்கேயு இயேசுவை பார்க்க முடியாது என்று பின்வாங்காமல் காட்டு அத்திமரத்திலே ஏறிக்கொண்டு ஆண்டவரை சந்தித்தாரோ, அதே போல இந்த முடக்குவாதமுற்ற மனிதரை சுமந்து வந்தவர்கள் நம்பிக்கையோடு அந்த வீட்டினுடைய மேற்கூரையை உடைக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயங்களை உடைத்துக் கொண்டு வருகிற பொழுது, யோவேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்திலே பார்க்கிறோமே, உங்கள் இதயங்களை கிழித்துக் கொண்டு ஆண்டவரிடத்திலே வாருங்கள், உங்கள் உடைகளை கிழிக்க வேண்டாம், உங்கள் இதயங்களை கிழித்துக் கொண்டு ஆண்டவரிடத்திலே வாருங்கள். அவர் இரக்கமுள்ளவர், அவர் பேரன்புடையவர் என்று வேதத்திலே வாசிக்கிறது போல இந்த இயேசு கிறிஸ்து இந்த முடக்குவாதமுற்ற மனிதனை அங்கே மேற்கூரையை திறந்து அவர்கள் இறக்கின பொழுது அந்த நம்பிக்கையை கண்டு அந்த மனிதனை அவர் சுகமாக்குகிறார். வாசிங்க 11-12 வசனம். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்திரு, உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ உன்னுடைய வீட்டிற்கு போ என்று சொல்லுகிறார். அவரும் எழுந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் பார்க்கும்படியாக அவர் தன்னுடைய வீட்டிற்கு மகிழ்ச்சியோடு சென்றார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எரேமியா 31:4 கடைசி பகுதி நாம் வாசித்தது என்ன? நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தவர் போல, நீங்கள் மகிழ்ச்சியோடு, நீங்கள் மகிழ்ச்சியோடு, நீங்கள் இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற பொழுது நீங்கள் எப்படி செல்வீர்கள்? மகிழ்ச்சியோடு செல்வீர்கள். இந்த முடக்குவாதமுற்ற மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு செல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.